இப்ப வந்து அவனுடைய குடும்பம், குறிப்பா அவனுடைய மருமகன் சபரீசன் தான் இந்த கனிமோள கொள்ளை முழுவதும் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தி வருவதாக, அதில் ஈடுபட்ட நபர்களே அவருடைய பெயரை சொல்லிதான் கொள்ளையடித்து வருகிறார்கள். அந்த நந்துங்கிற நந்தகுமார் தான் இதெல்லாமே பண்றாரு. அவரே சொல்றது அவங்க சொல்லிதான் செய்யறோம், நாங்க எல்லாம் அந்த பணம் அங்கதான் போகுது. ஒரு யூனிட், ஒரு வண்டியில வந்து 5 யூனிட் ஏத்தரமா, 5 × 3 = 15, 1500 ரூபாய் இவருக்கு கொடுத்தா ஒரு டோக்கன் கொடுக்குறாங்க. அந்த டோக்கனை வாங்கிட்டு போனதான் லோடே டிரான்சிஸ் பாஸ் இல்லாதவங்க மைக் சைடி கொடுக்க வேண்டாம் சொல்லிட்டு இவரே பேட்டு அடிச்சு டிரான்சிஸ் பாஸ் கொடுக்குறாரு. ஒரு பாஸ் 1750 ரூபாய் ஒரு வெஹிக்கிள் இவருக்கு கொடுத்தோம். குறைந்தபட்சம் மாதத்திற்கு ஒரு 100 கோடி ரூபாய் குறைந்தபட்சம் இதுல மட்டும் அந்த நந்துங்கிற நந்தகுமார் வாங்குறாரு. பாசனத்துறை அமைச்சர் மாண்புமும் மூத்த அமைச்சர் துறவினரையும் ஓவர்லுக் பண்ணி முதலமைச்சர் குடும்பத்தினுடைய மருமகனை சந்தித்து தான் கண்துடைப்பிற்காக இந்த கிராம நிர்வாகர் கொண்ட ஒரு கமிட்டி அமைச்சிருக்காங்க. குழு அமைக்கப்பட்டு சரியா மானிட பண்ணி அரசனுடைய நேரடி கண்காணிப்பில் இயக்கப்படும் என்று சொன்னால் ஆண்டுக்கு 25,000 கோடி ரூபாய் அரசுக்கு வருவாய் கிட்டும். இந்த கனிம வளங்கள்லாம் போய் இப்போ 25,000 கோடி அரசுக்கு நேரடியாக கஜானாவுக்கு போச்சுன்னு வச்சுக்கு, எப்படி எலெக்ஷன்ல ஓட்டு பணம் கொடுப்பீங்க? அதிக யார் கொள்ளையடிக்கிறாங்களோ அந்த அமைச்சருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. வெகு விரைவில் கட்டுமான பணிகள் முழுவதும் முடங்கி போகும் சூழ்நிலை உருவாக போறது. ஏன்னா அனைத்து கனிமங்களும் அண்டை மாநிலத்துக்கு போயிட்டு இருக்கு. நேயர்களுக்கு வணக்கம். இது வேல்ஸ் மீடியா, நான் கோபி. நம்மோடு இணையும் சிறப்பு விருந்தினர் திரு செல்ல ராஜாமணி, தலைவர் தமிழ்நாடு மோட்டார் டிரான்ஸ்போர்ட் ஃபெடரேஷன் மற்றும் தலைவர் தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் கூட்டமைப்பு. நிகழ்ச்சிக்கு அவர் வரவேற்போம் சார். வணக்கம் சார். வணக்கம் பிரதர். இப்போ அண்டை மாநிலங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆறுகள் மலைகள்லாம் அவங்க வந்து ரொம்ப பொக்கிஷம் மாதிரி பாதுகாக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை. கேரளாவில் வந்து 2016 முதல் கொண்டே வந்து மணல் எல்லாம் வந்து தடை விதிக்கப்பட்டிருக்கு. இப்போ இங்கிருந்து மணல் வந்து அவங்க கொண்டு போகிறாங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்டை மாநிலங்களாக கேரளா, கர்நாடகா இந்த மாநிலங்கள்லாம் கனிம வளங்கள், எம் சாண்ட் மணல், அந்த மாநிலங்களுக்கு தேவையானது எடுக்கிறதுக்கே பேன் பண்ணியிருக்காங்க. அங்கே எம்சாண்ட் உற்பத்தி கிடையாது, மணல் குவாரி கிடையாது. இந்த மாநிலத்துக்கு எல்லாமே தமிழகத்திலிருந்து தான் மணல் வந்து அண்டை மாநிலங்களுக்கு எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு தமிழக அரசு தடை விதித்திருக்குது. பட் அதிகாரிகளுடைய ஆட்சியாளர்களோட மணலுமே போயிட்டு தான் இருக்குது. பட் இந்த கனிம வளத்தில் குறிப்பாக எம்சாண்ட், குண்டு கற்கள், ரபீஸ், ஜல்லி இது எல்லாமே தினசரி தமிழகத்தில் உற்பத்தி ஆகிறதில் 75% கேரளா கர்நாடகா தான் போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து கேரளத்தால் 9 சோதனை சாவடிகள், வாளையார், வீரப்பகோன்றனூர், காரமடை, இது மாதிரி ஒரு 9 சோதனை சாவடிகளை கடந்து தான் கேரளாவுக்கு போகுது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா தென்காசி, திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து தென்காசி, குற்றாலம், மத்தளம், புலிகரை சோதனை சாவடியை கடந்து தான் கேரளாவுக்கு போகுது. இதில் என்ன வருதுன்னா அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு மேல் அதிக பாரம் 70 டன் வரைக்கும் ஹெவி வெஹிக்கிள் 14-வீலரில் ஏற்றிக்கிட்டு போகிறாங்க. இதனால் சாலைகள் முதலும் சேதமடைகிறது. அதிக அளவிலான சாலை விபத்துகள் ஏற்படும் மாநிலங்களில் இந்தியாவில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குது. உச்சநீதிமன்றம் கடுமையாக ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்குது, எக்காரணத்தை கொண்டும் வாகனங்கள் அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு மேல் ஓவர்லோடு எடுத்துச் செல்லக்கூடாதுன்னு. பட் இங்கே இருக்க அதிகாரிகளும் ஆட்சியாளர்களும் அதை நடைமுறைப்படுத்த முன்வரவளை லாரி உரிமையாளர் பல்வேறு போராட்டங்கள் நடத்தி தோல்வியில் தான் முடிந்தது என்பது நிதர்சனமான உண்மை. கூடுதல் மணல் குவாரிகளை திறக்கணும் அப்படின்னு சொல்றது உங்க நிலைப்பாடு. ஆனா இப்ப சுற்றுச்சூழல் ஆர்வலர் என்ன சொல்றாங்கன்னா வந்து கூடுதல் குவாரிகளுக்கு அனுமதி தரக்கூடாது, குறிப்பா மணல் குவாரிகளுக்கு. ஆற்றுல வந்து இந்த பொக்லைன் இயந்திரங்கள் மூலமா வந்து மணல் அள்ளுறதை வந்து தடை செய்யணும். இது இது மாதிரி இந்த கண்டினியூ ஆச்சு சொன்னா ஆறே வந்து பாலைவனமாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இது இப்ப உங்களுடைய நிலைப்பாட்டுக்கும் அவங்களுடைய நிலைப்பாட்டுக்கும் நேரடியா இருக்கு, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது சம்பந்தமா ஸ்பெசிபிக்கா ஊடக விவகாரங்களில் பங்கேற்கின்ற பொழுது பல முறை தெளிவுபடுத்தியுள்ளேன், எந்த ஒரு சமூக ஆர்வலரும் நேருக்கு நேர் விவாதித்தால் நான் தயார். அதாவது ஆறுகளில் மணல் எடுப்பதால் நீர்வளம் முற்றிலும் பாதிக்கப்படுகிறது என்பது முற்றிலும் ஒரு தவறான கருத்து. காரணம் ஆறு என்பது பல மலைகளிலிருந்து தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மேட்டூர்லேருந்து திறந்து விடுறப்ப கனத்த மலை போன மரம்லாம் 2 லட்சம் கனாடி திறந்து விட்டாங்க டேமில். அப்போ என்னென்னா காடுகள் வழியாக வர மலை காடுகள் எல்லாம் அடிச்சுக்கிட்டு வர்றப்ப ஆட்டோமேட்டிக்காக மணல் உற்பத்தி ஆகுது. நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ மீண்டும் அதே இடத்துல போய் பார்த்தீங்கன்னா அந்த பள்ளம் நிரப்பப்பட்டு டெபாசிட் ஆகிடும். ஒன்றே ஒன்று என்னென்னா அரசு பொதுப்பணித்துறை அனுமதித்த அளவு, இப்போ 1 மீட்டர் அனுமதித்திருக்காங்க, அந்த 1 மீட்டர் அளவு மட்டுமே
முறையாக எடுப்பார்கள் என்று அதிகாரிகள் கண்காணிக்கப்பட வேண்டும். அளவாக எடுத்தால் எக்காரணத்தை கொண்டும் ஆற்றில் நீர்வளம் பாதிக்கப்படாது. பட்டு இப்போ பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் உத்தமரசிலி அங்கே கோவிலடி தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா அதிகமாக எடுத்துட்டாங்கன்னு தான் ஒரு சமூக ஆர்வலர் சண்முகன்ற ஒரு வழக்கு போட்டு அந்த ரெண்டு கோரிக்கை இடைக்கால தடை வைத்திருந்தாங்க. மறுபடியும் கோரி மறுவாய்வு செய்து சரியாக நடத்தும் சொல்லி இடைக்கால தடை உத்தரவு நீக்கப்பட்டு குவாரி செயல்பட்டு. ஆனால் எம்சேன் மலையை உடைக்கிறோம், காடுகளை அழிக்கிறோம், மரங்களை அழிக்கிறோம். முதல்ல மணல் முடிச்சுட்டு பார்த்து எம்சேன் பண்ணுவோம். இது இப்போ இன்னொன்று அவங்க தான் சொல்கிறாங்கன்னா சமூக ஆர்வலர்கள் சொல்கிறது ஆற்றுல வந்து மணல் இருக்கும்போது தான் நதிக்கரை ஓரம் உள்ள கிராமங்கள்லாம் வந்து நிலத்தடி நீர்மட்டம் வந்து அதிகரிக்கும், ஆற்றில் வந்து மணல் இருக்கும்போது தான் குடிநீர் வந்து சுத்திகரிக்கப்படும், இது எல்லாமே எடுத்துட்டோன்னு சொன்னால் சுத்திகரிப்பு நடக்காமல் அங்கே வந்து நோய்க்கிருமிகள் ஏற்பட்டு கிணறுகள்லாம் வந்து வற்றி ஒரு திருப்பியும் வந்து ஒரு நிலத்தடி நீர் பாதிக்கப்படக்கூடிய சூழல் ஏற்படும் அப்படின்றாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறது என்னன்னா மணல் வந்துடும் அப்படின்றீங்க, இது ரெண்டுத்துக்குமே வந்து பொருந்தாத ஒரு இதுவாக இருக்கு. அவங்க சொல்றது என்னன்னா அளவுக்கு அதிகமாக எக்ஸஸா டெக்கிங் பண்றப்பதான் நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட். அளவுக்கு அதிகமாக நீங்க போறப்ப நடைநீர் பாசனம்லாம் ஆத்துல இருந்து தண்ணி போகும் வயலுக்கு, இது ஆறு பள்ளம் ஆயிடுச்சுன்னா அது போக அளவுக்கு அதிகமாக எடுத்துட்டீங்கன்னா அதுக்குத்தான் மாநில சுற்றுச்சூழல் மதிப்பீட்டு ஆணையம் சியா, என்ஜிடி நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல், தேசிய பசுமை தீர்ப்பாயம்லாம் இருக்கு, அனுமதி பார்த்துட்டு தான் கொடுக்குறாங்க முறையா. அந்த எந்த இடத்துல மணல் டெபாசிட் இருக்குது அங்க மணல் எடுத்தா இயற்கை வளங்கள் விவசாயத்திற்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கான்னு கண்டறிந்து தான் பர்மிஷன் கொடுக்குறாங்க. சில இடங்களில் பொதுப்பணித்துறை அதிகாரி ஒத்துழைப்போடும் அதிகமாக எடுப்பதால் நீர்வளம் பாதிக்கப்படும் என்பது உண்மை. அளவோடு எடுத்தால் கண்டிப்பாக எந்த பாதிப்பும் இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கன அடி மணல் வந்து உருவாகிறது குறைஞ்சபட்சம் வந்து 100 வருஷம் ஆகுன்றாங்க. அதாவது என்னன்னா இப்போ அதிகாரிகள் வந்து முறையான பராமரிப்பு இல்லாமல், அதாவது சாரி முறையான கண்காணிப்பு இல்லாமல் மணல் அள்ளப்படுகிறது அப்படின்னு எடுத்துக்கலாமா? முறையாக இப்போ எப்படின்னா அதை 100 வருடம் ஆனால் தான் ஒரு கண்ணாடி வருடம், முற்றிலும் தவறான பொய்யான ஒரு குற்றச்சட்ட வதந்தியை பரப்பி வருகிறார்கள். அதாவது நிறைய பேர் சமூக ஆர்வலர் இருக்காங்க, உண்மையாலுமே இயற்கையை பாதுகாக்கணுங்க நோக்கத்தில் இப்போ தென்காசிலாம் பார்த்தீங்கன்னா கடுமையாக போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நிறைய பேர் லெட்டர்பேட சங்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு இது மாதிரி இடையூறு கொடுக்கணும், ஒரு தொழிலை முடக்கணும் அப்படின்றதுக்கு தான் சுயமாக ஏதோ ஆதாயம் பண்ணணுக்காக இந்த மாதிரி பெட்டிஷன் போட்டு பண்ணிக்கிறாங்க. நிதர்சனமான உண்மை, மணல் அளவோடு எடுத்தால் விதிக்கப்பட்ட நிபந்தனைகளின்படி அனுமதிக்கப்பட்ட அளவு மட்டுமே ஆற்றில் எடுத்தால் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், அப்போ வந்து நீங்க தாராளமாக மேலும் வந்து மணல் குவாரிகளை திறக்கலாம்னு சொல்லிட்டு நீங்க பரிந்துரை பண்றீங்க. அதிக எண்ணிக்கையிலான குவாரியை ஆற்றுகளில் எங்கெங்கெல்லாம் அதிக அளவில் மணல் திட்டுகள் தேங்கியுள்ளதோ அந்த பகுதிகளை கண்டறிந்து அதிக எண்ணிக்கையிலான குவாரிகளை திறக்க சொல்றோம். அந்த கண்காணிப்பு சரியா வருமா சார்? அப்படின்னா அதுக்குத்தான் அரசு மானிட்டரிங் பொதுப்பணித்துறை இருக்கு, வருவாய்த்துறை இருக்காங்க, கனிமவளத்துறை இருக்கு, அதிகாரிகள் சரியா ஆய்வு செய்யணும், தினசரி கண்காணிக்கணும். அப்படி கண்காணிக்க தவறு என்ற அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அரசு. அதை தான் நாங்கள் வலியுறுத்திட்டு இருக்கோம். சரி சார், அடுத்தது இந்த கல்குவாரி மாற்று வருவோம். ஆக்சுவலாக வந்து இந்த சிறு சுரங்க கனிமங்கள்லாம் வந்து மாநில அரசோட கட்டுப்பாட்டு கீழே வருது, பெரிய குவாரிகள்லாம் வந்து மத்திய அரசோட கட்டுப்பாட்டு கீழே வருது. இப்போ பொதுவாக ஒரு குவாரி அமைக்கணும்னா இப்போ மாநில அரசோட அனுமதி வாங்க வேண்டியது கட்டாயமாக இருக்கு. ஆனாலும் சட்டவிரோதமாக வந்து பல குவாரிகள் வந்து இயங்குகின்றன, முறையான விதிமுறைகளை பின்பற்றப்படுவதில்லை, அதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? இப்போ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கல்குவாரிகளாம் ஏறத்தால் பார்த்தீங்கன்னா ஒரு 3000க்கு மேற்பட்ட கல்குவாரிகள் இயங்குது. அதில் பார்த்தீங்கன்னா தோராயமாக ஒரு 1000 கல்குவாரி தான் அரசிடம் முதல் அனுமதி பெற்றதாக தெரிய வருகிறது. அதே மாதிரி எம்சேன் அனுமதி இல்லாமல் அதிக எண்ணிக்கையிலான குவாரிகள் செயல்பட்டு தரமற்ற எம்சாண்ட் ஜல்லிகளை உற்பத்தி செய்வதால் தான் இப்போ இந்த கேபி பார்க் கட்டணம் படம் இடிஞ்சு விழுந்ததில் இந்த எம்சாண்ட் தரமற்ற எம்சாண்டில் கட்டினாலும் அதனால தான் நாங்கள் எம்சாண்டை தடை பண்ணிட்டு மணலே அதிக எண்ணிக்கையிலான குவாரி திறக்க சொல்லி சொல்கிறோம். இப்போ தரமுள்ள எம்சாண்டு தரமுள்ள தரமற்ற எம்சாண்ட் எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும்? தனிநபரை கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது. காரணம் அவங்க கொடுக்குற ஸ்பெசிஃபிகேஷனில் இத்தனை முறை வாட்டர் வாஷ் பண்ணும், இத்தனை முறை ஏர் வாஷ் பண்ணும், அந்த எல்லா ஸ்பெசிஃபிகேஷன் அதெல்லாம் நம்மகிட்ட காட்ட போகிறதெல்லாம் நம்ம யாருக்குமே தெரியாது. பட் மணல்ன்றது இயற்கையாக வருது, அதில் எந்த விதமான பண்ண முடியாது. பட் எம்சாண்டில் அப்படி கிடையாது, நம்ம போய் கண்டுபிடிக்க முடியாது அதில் எந்த எப்படி இருக்குது, தரமா தரம் இல்லையா, குவாலிட்டி கண்ட்ரோல் அப்ரூவல் கொடுக்கணுங்கிறா, எந்த டெஸ்ட் அனலைஸ் ரிப்போர்ட் கொடுக்கணுங்கிறான், எதுவுமே குவாரியில் கொடுக்கறது இல்லை, முற்றிலும் முறைகேடாக நடைபெறுகிறது. இன்றைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது டாமின் நிறுவனத்துக்கு வந்து வருடத்துக்கு 20,000 கோடி ரூபாய் அளவுக்கு வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு, அதிமுக அரசு செய்யலை அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு சொல்லியிருந்தாரு. இப்போ அந்த அளவுக்கு வந்து வருமானம் வருதா? இதில் வந்து திமுக முதல் குடும்பம் வந்து இந்த குவாரிகள் ஏதாவது தொடர்பு இருக்கா? ஏன்னா முறைகேடு நடைபெறுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்றீங்க, அதுதான் கேட்குறேன். அதாவது முற்றிலும் இந்த கனிம வளங்களை அரசு
ஒரு நேர்மையான ஐஏஎஸ் அதிகாரி தலைமையில் நியமிக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு சரியா மானிட்டரிங் பண்ணி அரசனுடைய நேரடி கண்காணிப்பில் இயக்கப்படும் என்று சொன்னால் ஆண்டுக்கு 25,000 கோடி ரூபாய் அரசுக்கு வருவாய் கிட்டும். இது ஏதோ நாங்கள் ஜோக்கு சொல்றோன்னா எங்க மாதிரி சம்மேளனம் லாரி உரிமையாளர்கள் சங்கங்கள்ட்ட இதை ஒப்படைங்க, நீங்க கண்காணிங்க, இந்த வருவாய் அரசுக்கு நாங்கள் ஈட்டு தர்றோம். கல்குவாரி மட்டும் சொல்றோம் நாங்க. காரணம் எந்த விதமான கட்டுப்பாடு இல்ல. உற்பத்தி ஆகிற இப்ப ஒரு கர்நாடகா கிருஷ்ணகிரி வழியா போகுது, கோயம்புத்தூர்ல இருந்து வாளையாறு செக் போஸ்ட், வீரப்பகவுண்டனூர் இந்த மாதிரி செக் போஸ்ட் எல்லாம் தாண்டி போறல. எந்த கண்காணிப்புல பாங்க பாத்தீங்கன்னா, நீங்க சொன்னீங்கல்ல ஆளுங்கட்சி தமிழக மாண்பு முதல்வருடைய, அவர் தவறே செய்ய மாட்டோம், சொல்வதைத்தான் செய்வோம், செய்வதைத்தான் சொல்லுவோம், நாங்கள் வந்தால் முறைப்படுத்தப்படும், கனிமங்கள் எல்லாம் வருவாய் ஈட்டப்படும் சொன்னார். இப்ப வந்து அவருடைய குடும்பம், குறிப்பா அவருடைய மருமகன் சபரீசன் தான் இந்த கனிம உள்ள கொள்ளை முழுவதும் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தி வருவதாக, அதில் ஈடுபட்ட நபர்களே அவருடைய பெயரை சொல்லிதான் கொள்ளையடித்து வருகிறார்கள். ஒரு நந்து என்கிற நந்தகுமார் கடந்த ஆட்சியில் ஒரு மேல வந்து கனிம வள கடத்தல், அதாவது சந்தனக்கட்டை கடத்தல், இந்த மாதிரி வழக்கெல்லாம் இன்னும் பல காவல் நிலையில வழக்கு நிலையிலும் பத்திரிகையில் தொலைக்காட்சியில் செய்தி வருது. இப்ப ஆட்சி மாறின பிறகு அவர் வந்து நேரடியா முதல்வர் மருமகனோட ஒரு தொடர்பு வைத்துக்கிட்டு, நான் அவர் சொல்றது அப்ப நாங்க சொல்ல, அந்த நந்துங்கிற நந்தகுமார் தான் இது எல்லாமே பண்றாரு, அவரே சொல்றது அவங்க சொல்லிதான் செய்யறோம் நாங்க, எல்லாம் அந்த பணம் அங்கதான் போகுது அப்படின்னு ஒவ்வொரு குவாரி கல்குவாரி கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டத்தில் எடுத்தீங்கன்னா ஏறத்தாலும் 300-350 கல்குவாரி இயங்கிட்டு இருக்குது. அந்த குவாரியில் எல்லாமே பாத்தீங்கன்னா போய் நம்ம லோடு போடு பண்ணா அவங்க கிட்ட ஒரு யூனிட்டுக்கு என்ன கட்டுறமோ முதல்ல இவங்க கிட்ட ஒரு யூனிட்டுக்கு 300 ரூபா பணம் கொடுக்கணும். இவர் ஒரு ஆளை குறைச்சி வச்சுக்காரு நன்றி நந்தகுமார். ஒரு யூனிட் ஒரு வண்டியில வந்து 5 யூனிட் ஏத்தரமா 5 × 3 = 15, 1,500 ரூபாய் இவருக்கு கொடுத்தா ஒரு டோக்கன் கொடுக்குறாங்க. அந்த டோக்கனை வாங்கிட்டு போனாதான் லோடே. ஒவ்வொரு குறைச்சருக்கும் ஒரு ஆள் அடியால் வச்சிருக்காரு. அவங்க கிட்ட நீங்க போய் இந்த டோக்கன் வாங்கினாதான் 300 ரூபா கொடுத்து நீங்க லோடு போட முடியும். அதுக்கு அப்பாற்பட்டு பாத்தீங்கன்னா டிரான்சிஸ் பாஸ் பர்மிட் இருக்குல்ல கேரளாவுக்கு போக, அந்த டிரான்சிஸ் பாஸ் என்ன பண்றாங்கன்னா ஒரு சில குவாரி ஓனர் ஏற்கனவே வச்சிருக்காங்க, அவங்க கிட்ட எக்ஸ்ட்ரா பணத்தை ஒரு வாங்கிக்க வேண்டியது. டிரான்சிஸ் பாஸ் இல்லாதவங்க மைண்ட் சைடு கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு இவரே பேக்க அடிச்சு டிரான்சிஸ் பாஸ் கொடுக்குறாரு. ஒரு பாஸ் 1,750 ரூபா ஒரு வெஹிக்கிளுக்கு இவர் கொடுத்தரணும். இது எல்லாம் போக ஒவ்வொரு இப்ப வாழையாறு, காரமடை, ஜமீன் காளையாபுரம், கோபாலபுரம், மீனாட்சிபுரம், குப்பகண்டனூர், வீரப்பகண்டனூர் இந்த இடத்தெல்லாம் ஏறத்தாழ 9 செக் போஸ்ட் இயங்கிட்டு வருது. இந்த செக் போஸ்டுக்கு அருகிலேயே ஒரு டென்ட் அமைத்து இந்த நந்துகர் நந்தகுமாரோட ஆட்கள் அமர வச்சிருக்காரு. கேரளாவுக்கு நுழைவு என்ட்ரி பாஸ் ஒண்ணு டோக்கன் கொடுக்குறாரு. 1,000 ரூபா வாங்கி அந்த டோக்கனை கொடுத்தா செக் போஸ்ட்ல நீங்க மத்ததெல்லாம் செக் பண்ணிட்டு உள்ள அனுப்புறான். அந்த 1,000 ரூபா நந்து கொடுக்க தவறின நந்தினுடைய ஆட்களுக்கு வண்டி அனுமதிக்க மாட்டான். அப்ப லாரிக்காரங்க நீங்க கேட்கலாம், ஏன் சார் நீங்க கொடுக்குறீங்க பயப்படுறேன்னு. கொடுக்கலைன்னா உடனடியா நம்ம, ஏன்னா இப்ப ஏற்கனவே அவன் வந்து அந்த பர்மிட்டே பேக்காதான் நம்ம கொடுக்குறான், ஒரிஜினல் பர்மிட் கிடையாது. உடனே என்ன செய்யறான் அவனே, போலீஸ் தன்னுடைய இன்ஃபிளஸ் போலீஸ் எல்லாம் மாமூல் வாங்கிட்டு இருக்கான், இது வந்து திருட்டு எம்சாண்ட் எடுத்துட்டு போறான்னு சொல்லி நம்மள 379 கடத்தப்படுகிறது சொல்லி கடத்தல் வழக்கில் போட்டு லாரி ஓனர் ஓட்டுநர் ரிமாண்ட் செய்யப்படுறாங்க. அப்ப நந்துக்கும் அந்த கேரள அரசு அதிகாரிகளுக்கும் தொடர்பு இருக்கு, தமிழக அரசு அதிகாரிகளுக்கு அங்க என்ட்ரு ஆயிட்டு தான், அதுக்கு மேல அங்க யாரு பாத்துட்டா நமக்கு தெரியாது. இந்த செக் போஸ்ட் தாண்ட வரைக்கும் ஒரு வண்டிக்கு ஒரு யூனிட்டுக்கு 300, ஒரு டிரான்சிஸ் பாஸுக்கு 1,750, என்ட்ரி பாஸ் கர்நாடகா இந்த நம்ம தமிழ்நாடு பார்டர் இந்த செக் போஸ்ட்ல இருந்து உள்ள கேரளாவுக்கு என்ட்ராகிற அந்த செக் போஸ்ட் இருக்குல்ல, இந்த மாதிரி குப்பகோண்டனூர், திம்மாச்சிபுரம், மீனாட்சிபுரம், காளையாபுரம் எல்லாம் அந்த செக் போஸ்டை கிராஸ் பண்ணும் இவருக்கு 1,000 ரூபா கொடுத்து டோக்கன் வாங்கினா தான் அவங்க விடுறான். இது 1,700, ஒரு 1,000, அதுல ஒரு 1,500, ஒரு வண்டி கிட்டத்தட்ட 4,500 ரூபா வாங்குறாங்க. இது பாத்தீங்கன்னா ஏறத்தால குறைந்தபட்சம் மாதத்திற்கு ஒரு 100 கோடி ரூபாய் குறைந்தபட்சம் இதுல மட்டும் அந்த நந்துகர் நந்தகுமார் வாங்குறாரு. தமிழ்நாடு பூரா, அதாவது இங்க கோயம்புத்தூர் இருந்து கேரளா போறதும் தென்காசி வழியா புளியகரை செக் போஸ்ட் இருந்து போறதுல மட்டும் இப்ப கர்நாடகாவில் இது மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கர்நாடகா போற கிருஷ்ணகிரி வழியா எல்லாமே நந்துங்கிற நந்தகுமார் தான். இந்த பணம் கொடுக்காத பொய் விளக்கம் வாஞ்சிக்குமார்னு ஒருத்தர் அடியால் வச்சிருக்காரு. அவர் பிளைங் ஸ்கோடு மாதிரி 4-5 வண்டி வச்சுட்டு சுத்திக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு கோஆபரேட் பண்ணி பணம் கொடுக்க மறுக்கிற லாரி ஓனர் மேலே பொய் கேஸ் போடுறது அவங்களுடைய வேலை. இதுதான் நடந்துட்டு இப்ப நீங்க ஏற்கனவே சொன்னீங்க சார், அதாவது அதிகமா வந்து பாரங்கள் ஏற்றுறாங்க அப்படின்னு, அதை வந்து ஆர்டிஓக்கள் எல்லாம் வந்து எதுவும் கண்டுக்கிறது இல்லையா, நடவடிக்கை எடுக்கிறது இல்லையா, எப்போ எவ்வளவு வந்து ஏத்தனோ எவ்வளவு ஏத்துறாங்க ஒரு ஒரு வண்டிக்கும். அதாவது பாத்தீங்கன்னா நீங்க 6-வீலர்ல 6 சக்கர வண்டியில பாத்தீங்கன்னா பாசிங் வெயிட்டோட சேர்த்து மொத்தமே 18 டன், லாரியினுடைய எடை பிளஸ் அதில் இருக்க கூட்ஸனுடைய சேர்த்தனை மொத்தம் 18 டன்.
டென் வீலர் பார்த்தீங்கன்னா 28 டன் வரணும், லாரி காலி எடையுடன் சேர்த்து. 12 வீலர் பார்த்தீங்கன்னா 35 டன், 14 வீலர் பார்த்தீங்கன்னா 44 டன். இது வந்து அனுமதிக்கப்பட்ட மோட்டார் வாகன சட்டத்தினுடைய அளவு. அதுக்கு மேலே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு 5% எக்ஸஸாக கூட்டிக்கலாம் இருக்கு. இதுதான் அளவு எம்டி லாரியும் அதில் இருக்க குட்ஸும் பாசிங் வெயிட். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 14 வீல் 44 டன்னுக்கு பதில் 70 டன் வரைக்கும் ஏற்றுறாங்க. இந்த 12 வீல் 35 டன்னுக்கு பதில் 50 டன் வரைக்கும் ஏற்றுறாங்க. 10 வீலரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் 28 டன், அது 43 டன் வரைக்கும் ஏற்றுறாங்க. 6 வீலில் 20 டன் வரைக்கும் ஏற்றுறாங்க. ஸோ ஒட்டு மொத்தமாக மோட்டார் வாகன சட்டத்தை காட்டுக்கு பறக்க விட்டு விட்டு இங்கே இந்த நந்து என்கிற நந்தகுமாருடைய உதவியோட அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு மேல் அனைத்து குவாரியிலிருந்து கேரளாவுக்கு கனிமங்கள் போயிட்டு, அதாவது ஒரு லாரிக்கு வந்து 15 லிருந்து 20 டன் அதிகமா ஏத்துறாங்க. அந்த யூனிட்டுக்கு உண்டான காசை வந்து நந்து நந்தகுமார் கொடுத்துடணும். அந்த அன்ன பீஸ் எல்லாம் கொடுத்துடணும். ஆனா பர்மிட் கொடுக்கறது என்ன பண்ணுவாங்கன்னா, நீ 3 யூனிட் இப்ப 5 யூனிட் எடுத்துட்டு போனா 3 யூனிட்டுக்கு தான் பர்மிட் இருக்கும். ஆயிரக்கணக்கான லாரி போகுது, என்ன ஆகும் இப்ப? இதே மாதிரி நாங்க ஏன் கேக்குறேன்னா, நீங்க மணல் கம்பேர் டு எம்சாண்ட், மணல் இயற்கையா வர்றது, இது செயற்கை மணல். எம்சாண்ட்ன்றது உற்பத்தி மணல் தானே, கிரஷ்டு ஸ்டோன் தானே. அப்ப இதை விட ஸ்திரத்தன்மை கம்பி, எது எம்சாண்ட். மேலப்ப நீங்க சொன்னீங்களே, ஆத்துல நாளைக்கே வேணாலும் யாரு வேணாலும் வரலாம். ஒரு பள்ளம் ஏற்பட்டா உடனடியா ஒரு மழை வந்துறப்ப வெள்ளம் வர்றப்ப அது மணல் திட்டு உருவாதுன்னு சொல்றேன். ஆனா காற்றை அழிக்கிறீங்க, மரத்தை வெட்டுறீங்க, மலைகளை உடைக்கிறீங்க. இப்ப கல்குவாரிக்கு அரசு என்ன தெரியுமா, கனிமவளத்துறையில ஆர்டர் கொடுத்துருக்கான், 35 மீட்டர் டெப்த் போகணும். அந்த கட்டிங்குமே என்ன, ஸ்டெப் கட்டிங், ஒரு ஸ்டெப் கட். ஏன்னா மேல இருந்து சரியாது, நேரடியா நீங்க எடுத்துட்டீங்கன்னா சரியும். அது மாதிரிதான் இப்ப இதுல திருநெல்வேலியில வந்து இறந்தது, காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தமரூர்ல இருந்ததெல்லாம் இது மாதிரி ஸ்டெப் கட்டிங் வெட்ட மாட்டாங்க, நேரடியா ஸ்லீப்பா வெட்டுறான். இன்ஸ்டெட் ஆஃப் 35 மீட்டர் தே ஆர் டிக்கிங் 300 மீட்டர்ஸ் அப் டு ஹெவி பிளாஸ்ட் பண்றான். அப்ப என்ன ஆகுதுன்னா, அதை சுற்றி இருக்க நில அதிர்வுகள் ஏற்படுது. ஏன்னா அதிக சக்தி வாய்ந்த வெடிகள் எடுக்கிறப்ப அருகாமையில் இருக்க வீடுகள், பில்டிங், அந்த விவசாய நிலங்கள்லாம் பூமி அதிர்ச்சி இருக்கு. அதான் சார் கேட்கணும் நினைச்சு. இப்ப நீங்க வந்து இந்த லாரிகள் அதிக பாறை ஏற்றதுனால லாரிகள் தேய்மானம் ஒண்ணு எங்களுக்கு, ஆமா உங்களுக்கு தேய்மானம் அதிக செலவு, டீசல் அதிகம், தேய்மானம் அதிகம், விபத்துகள் அதிகம், விபத்து ஏற்பட்டா இன்சூரன்ஸ் கிளைம் முடியாது, சாலைகள் வந்து மோசமாகுது, அதுக்கப்புறம் விபத்துகள் நேரிடும் போது பல உயிர்கள் வந்து இழக்க நேரிடுது. இதை தாண்டி இப்ப நீங்க சொல்றது வந்து இந்த டைனமைட் மூலயமா வந்து பாறைகளை உடைக்கும் போது ஏற்படுது அதிக அதிர்வு, இதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு பேரிடர் தானே, மிகப்பெரிய பேரிடர். நான் சொன்னேன் இப்ப பாத்தீங்களா, இஸ்ரேல் போன்ற நாடுல இப்ப பூகம் வந்ததுல துருக்கி இஸ்ரேல் இதே மாதிரிதான் வரப்போகுது. இவ்வளவு நில அதிர்வு எவ்வளவு நாளைக்கு தாங்க முடியும், எந்த அதிகாரியுமே போற எல்லாம் மாமன். அதாங்க கனிம வளத்துறையினுடைய இயக்குனர் உதவி பண்ணர் அவங்க வீடெல்லாம் ஒரே டைம்ல ரைடு அடிச்சா இந்தியாவுடைய ஒட்டுமொத்த கடனையே கட்டியிருக்கான், ஒட்டுமொத்த லஞ்சமும் அவங்ககிட்ட தான் இருக்குது. அவங்கள பார்க்காம எதுக்குமே நடக்காது. இப்ப அந்த கோயம்புத்தூர் நந்துங்கிற நந்தகுமாருக்கு அந்த சசிகுமார்னு ஒருத்தர் ஏடி இருக்காரு, எல்லாமே அவர் தான் பண்ணித்தாரா, காவல்துறை உறுதுணையா இருக்குது, ஆட்சியாளரே உறுதுணையா இருக்கப்ப என்ன பண்ண முடியும் நம்ம? அதனாலதான் நாங்க எம்சாண்ட தடை பண்ணிட்டு நாங்க மீண்டும் மணல் குவாரியே வந்து அதிக எண்ணிக்கையிலான குவாரிகளை இயக்க சொல்லி வேண்டுகோள் விடுற அரசுக்கு. இப்ப இந்த கடத்தல் தடுக்கிறதுக்கோசரம் வந்து விஓ தலைமையில ஒரு குழு போட்டாங்களே சார், அந்த குழு வந்து அந்த குழு போட்டு ஒன்னும் வந்து கடத்தல் நிக்கலையா? ஏதோ தமிழ்நாட்டுல பிஜேபியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு நீண்ட நெடிய இந்த சமுதாயம் வருங்கால சமுதாயம் சந்ததியை இயற்கையுடன் ஒற்றி வாழ வேண்டுகிற ஒரு நல்ல நோக்கத்திற்காக ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தி 20 நாள் அது சரி பண்ணப்படவில்லை என்றால் தேவைப்பட்டால் நானே இடத்திற்கு சென்று அந்த சுங்கச்சாவடியை முற்றுகிடும் சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்தார். அதுக்காக கண்துடைப்பிற்காக இந்த கிராம நிர்வாகர் கொண்ட ஒரு கமிட்டி அமைச்சிருக்காங்க குழு. அந்த குழு தற்சமயம் வரை எந்த விதமான தடுப்பு நடவடிக்கையும் ஈடுபடவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இது தொடர்ந்தால் தமிழகத்திற்கின்ற லாரி உரிமையாளர் அனைவரும் இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்கும் எங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கவும் மீண்டும் அண்ணாமலை அவர்களுடன் நேரில் சென்று சந்தித்து இந்த கடத்தலுக்கு அவரோடு சேர்ந்து லாரிகளை சாலையில் நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபடவும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
களிமலத்துறை அமைச்சர் துரைமுருகன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மணல் அள்ளுறதுக்கு வந்து களிமலத்துடைய பர்மிஷன் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரெண்டாவது, கனிம வளங்களை அண்டை மாநிலங்களுக்கு கொண்டு போகிறதுக்கு எந்த விதமான தடையும் விதிக்க முடியாது, சட்டம் இல்லை அப்படின்றாரு. அதை பத்தி உங்க பார்வை என்ன சார்? சட்டம் ஏற்றலாம் இல்ல? இப்ப நீட் தேர்வு கூடாதுன்னு சொல்லிடுச்சு மத்திய அரசு, அதுக்காக இன்னும் நம்ம உச்ச நீதிமன்றம் போய் போராடுறோம்ல. இப்ப கனிம வளத்துல வந்து அண்டை மாநிலங்களுக்கு எடுத்து செல்வது தடை இருக்க தடை இல்லை என்பதும் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் சொல்வது உண்மை, அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா அப்போலாம் வந்து இந்த சட்டத்தை கொண்டு வர்றப்ப அண்டை மாநில கடத்தல் ஈடுபடவில்லை, இது மாதிரி கனரக 12-wheeler 14-wheeler லாரில இல்ல, அந்தந்த மாநிலங்களையும் மணல் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, கனிம வளங்கிற எம்சான் இருந்தது, அதனால பெரிய லெவல்ல போகல. தற்சமயம் முற்றிலும் விதிமுறைகளுக்கு மாறாக நம்ம இயற்கை வளங்கள் அனைத்தும் கொள்ளையடிக்கப்பட்டு அண்டை மாநிலங்களுக்கு செல்லுது. அப்ப காலத்தின் அருமை கருதி தமிழக மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு வருங்கால சந்ததிகள் இயக்கம் ஒற்றி வாழவதைக் கொண்டு தமிழகத்தில் கட்டுமான பணிகள் தங்குதரை என்று நடைபெறுக்கு இந்த ஜல்லி கற்கள் அனைத்தும் பயன்பாட்டுக்கு தேவை என்பதற்காக மாண்புமிகு தமிழ் அரசு இப்ப சொல்றாரு, கனிம மற்றும் நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் உடனடியா ஒரு சட்டத்தை ஏற்றி ஆளுநருக்கு அனுப்பி ஒப்புதல் வாங்கலாமே. அண்டை மாநிலம் ஏற்கனவே மணல் எடுத்து செல்வதற்கு பேன் பண்ணியிருக்காங்க, அது போல் இந்த மாதிரி கற்கள் ஜல்லி எம்சாண்ட் எடுத்துட்டு போறதுக்கு ஒரு சட்டத்தை கொண்டாந்து அவசர சட்டத்தை பிறப்பித்து உடனடியா அமெண்ட்மெண்ட் கவர்மெண்ட் ஜிஓ போடலாம்ல, அதைத்தான் நாங்க கேட்கிறோம். பற்றி இந்த கடத்தல் அண்டை மாநிலங்களுக்கு இப்ப நம்ம இந்த கோயம்புத்தூர் இருந்து போறது, குறிப்பா அந்த தென்காசி நந்து என்பவர் வந்து இவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, தனக்குள்ள செல்வாக்கால் துரைமுருகன் நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் மாண்புமிகு மூத்த அமைச்சர் துறவினரை ஓவர்லுக் பண்ணி முதலமைச்சர் குடும்பத்தினுடைய மருமகனை சந்தித்து தான் இதை செய்து வருவதாக அவரே சொல்லுகிறார் நந்தின்கிற நந்தகுமாரே. இதுல துறைமுருகனையும் மீறித்தான் அவர் பண்ணிட்டு இருக்கார் அந்த, இது உண்மை. துறை அமைச்சருக்கு துறை அமைச்சரையே புறக்கணித்து தனக்குள்ள செல்வாக்கால் முதலமைச்சர் மருமகனை சந்தித்து பேசி அவர் ஒப்புதலோடு தான் இந்த கனிம வள கொள்ளை நடைபெறுவதாக யார் இந்த நந்து என்கிற நந்தகுமாரே சொல்லுகிறார். இப்ப கேரளால வந்து கேரைன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க சார். அதே மாதிரி வந்து விழிஞ்சியம் துறைமுகம் பண்றாங்க. கேரள ஆறுகள்ல இருந்து ஒரு பாண்டு மண் எடுக்க முடியாது, இருக்கிற ஒரு மலையை கூட வந்து உடைக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கும்போது இங்கிருந்து தான் எல்லாம் போகுதுன்றது அரசுக்கும் தெரியும். அதாவது கேரள அரசு திட்டங்களுக்கே தமிழ்நாட்டிலிருந்து தான் வந்து கனிமங்கள் கொண்டு போகப்படுது. அதை தடுக்கிறதுக்கு நம்ம தமிழ்நாடு வந்து வீணா போகுதுன்ற எண்ணம் வந்து ஏன் ஆட்சியாளர்களுக்கு இல்லை? ஆட்சியாளர் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, எப்பொழுது மக்கள் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்ததற்கே பணத்தை பெற்றுக்கொண்டு வாக்க பதிவு செய்தார்களோ அன்னைக்கே மக்கள் மனநிலை தெரிஞ்சிட்டாங்க. பணம் கொடுத்து ஓட்டு வாங்கிட்டா எந்த நற்பணியும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, பணம் வேணும். பணத்துக்கு என்ன பண்ணணும், டாஸ்மார்க் இப்போ இருக்காரு, டாஸ்மார்க் புகழ் அமைச்சர் செந்தில் பாலாஜி மாதிரி அதிகம் யார் கொள்ளையடிக்கிறாங்களோ அந்த அமைச்சருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இல்லைன்னா காலங்காலமாக இந்த ஐபிரிசாய் போன்ற சீனியர் அமைச்சர்லாம் ஓரங்கட்டப்பட்டார் பார்த்தீங்கன்னா. இப்போ செந்தில் பாலாஜிலாம் முன்னிலே இருக்காருன்னா அவர்கிட்ட முக்கியமான இலாக்கா மின்சாரம் ஆய தீர்வை மதுவில் கொடுத்துருக்காங்க. அது இப்போ ஈரோடு தொகுதியில் நீங்கள் பார்த்ததெல்லாம் கேள்விப்பட்டீங்க, பட்டி மாதிரி அடைச்சி வச்சு மக்களை ஓட்டுக்கு பணம் கொடுத்தலாம். இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த கனிம வளங்கள்லாம் போய் இப்போ 25,000 crore அரசுக்கு நேரடியாக கஜானாவுக்கு போச்சுன்னு வச்சுக்கு, இப்போ எப்படி எலெக்ஷனில் ஓட்டு பணம் கொடுப்பீங்க? அதனால அரசு இதை ஒரு தொழிலாக செஞ்சுட்டு வர்றாங்க. எப்பொழுது இந்த கொள்ளை தடுத்து நிறுத்தப்படும், லாரி உரிமையெல்லாம் நாங்கள் போராடி விட்டோம், சாலைக்கு வந்து நீதிமன்றத்துக்கு சென்று கதவை தட்டி விட்டோம், எந்த நியாயமும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. இந்த ஓவர்லோட தடை செய்வதற்கும் கனிமங்களை அண்டை மாநிலங்களுக்கு எடுத்துச் செல்வதற்கும், அதாவது மேலை நாடுகளில் மாதிரி மக்கள் புரட்சி வெடிக்கணும், மக்கள் வீதிக்கு வந்து இந்த கனிம வளங்கள் இயற்கை வளங்கள் கொள்ளையடிப்பு தடுத்து நிறுத்தப்பட வேண்டும், மக்கள் போராட்டத்துக்கு வீதிக்கு வந்தாங்கன்னா இந்த அரசு திருந்தும், அதுவரை திருந்த மாட்டாங்க. இப்போ கேரளாவில் வந்து நீங்கள் பாறை உடைக்க முடியாது, எம்சாண்ட் உற்பத்தி பண்ணுறக்கு லைசன்ஸ் கிடையாது, மணல் எடுக்கிறதுக்கு குவாரி டெண்டரும் கிடையாது, அரசு குவாரியும் கிடையாது. இவ்வளோ வந்து பண்டை மாநிலத்துக்கு நமக்கு அனுப்புகிறாங்கல்ல. இப்போ இதில் என்னென்னா, அங்கே நம்ம விட அதிக ரேட்டு கொடுக்குறாங்க கேரளாவில், அதனால் இங்கே உற்பத்தியாளரும் இந்த குவாரிக்காரரும் என்ன பண்ணுறாங்கன்னா 80% கேரளாவுக்கு அனுப்புகிறதுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறாங்க, நம்ம கொடுக்க மாட்டேன்றோம். இப்போ அதனால தான் லாரிக்காரன் வேறு வழி இல்லாமல் நாங்களும் அங்கே எடுத்துகிட்டு போகிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம். இங்கே ஓட்டுறதை விட அங்கே கேட்டால் தான் லோடு தானா, கரெக்ட் லோடு கேட்டால் கொடுக்க மாட்டேன்றான், அதிக லோடு இன்சீஸ்ட் பண்ணி ஏற்றுறான். இப்போ நாங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்குது, நாங்கள் லாரியை வந்து கடன் வாங்குறோம், அதுக்கு வட்டி கட்டணும், இஎம்ஐ கட்டணும், அதுக்காக வேறு வழியில் கேரளாவுக்கு போனால் தான் பண்ண முடியும், நாங்கள் வேறு வழி இல்லாமல் இயக்கிக்கிட்டு இருக்கோம், தடை செய்யணும் தான் கோரிக்கை வைக்கிறோம். அப்போ தமிழ்நாடு கட்டுமான பணிகளுக்கு தேவையான மணலோ கல்லோ கிடைக்கிறதுக்கு பிரச்சனை இருக்குது, வெகு விரைவில் கட்டுமான பணிகள் முழுவதும் உடங்கி போகும் சூழ்நிலை உருவாக போகிறது, ஏன்னா அனைத்து கனிமங்களும் அண்டை மாநிலங்களுக்கு போயிட்டு இருக்கு, எம்சாண்ட் ஜல்லியா ரபிச் அத்தனையும் போயிட்டு இருக்கு, அதுல மாறுபட்ட கருத்தே கிடையாது. நீங்களே பார்த்துக்கிட்டு இருக்கலாம், உங்க மாதிரி தொலைக்காட்சி யூடியூப் சேனல் எல்லாமே டெய்லி போட்டு காட்டிட்டு தான் இருக்காங்க.
இதுதான் நிதர்சனமான உண்மை. மக்கள் வீதிக்கு வந்து போராட தயாரா இருக்க வேண்டும். அதை தவிர வேறு வழி இல்லை. ரொம்ப நன்றி சார், என் கூட இணைந்து பல முக்கிய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி. சமூக ஆர்வலுடன் இயற்கையை பாதுகாக்கும் நோக்கத்துடன் இது மாதிரி விழிப்புணர்வாக இது போன்ற விவாதங்களை மக்களுக்கு எடுத்துச் சென்று சொல்வதை நீங்கள் நன்கு செய்கிறீர்கள், செயல்படுகிறீர்கள். நன்றி, வணக்கம். நன்றிங்க சார், ரொம்ப நன்றிங்க சார்.